அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி அல்லதீ நுல் குதரத்தி வஷான் ஷதீதுல் பத்ஷி வல் புர்ஹான் ஹாஃபிதுத்தீனி வல் குர்ஆன் மாஷா அல்லாஹு கான மா லம் யஷா லம் யகுல் லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்தத்அத்து வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم المال والبنون زينة الحياة الدنيا والباقيات الصالحات خير عند ربك ثوابا وخير عملا. وقال النبي صلى الله عليه وسلم الدين النصيحة او كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய ஃபர்லை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் வந்தா கபூல் செய்திருக்கிறோம். ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சுவாலிகின்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹுத்தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்திருப்பான். கண்ணியமிக்க முஃமினீன்களே, ஆங்கில ஆண்டு 2023 முடிந்து 2024 ஆங்கில புத்தாண்டு தொடங்குகிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே, மார்க்கத்தை பொறுத்தவரையிலே ஹிஜ்ரி காலண்டர் தான் நடைமுறை. அது சந்திர ஓட்டத்தை அடிப்படையாக கொண்டது. அதை பல காரியங்களில் மார்க்க முன்னிறுத்தியிருக்கிறார். அதே நேரத்திலே ஆங்கில புத்தாண்டு என்பது நமக்கு முரணானதல்ல, அது சூரிய சுழற்சியை அடிப்படையாக கொண்டது. அந்த சூரிய சுழற்சியை அடிப்படையாக கொண்ட அந்த கணக்கை கொண்டுதான் தொழுகை நேரத்தையே மார்க்கம் நமக்கு வகுத்து தந்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே அது நமக்கு முரண்பட்டதோ எதிரானதோ அல்லது என்பதையும் யோசிக்கிறேன். கண்ணியமிக்கவர்களே, இப்படி ஒரு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆண்டு கழிந்து இன்னொரு ஆண்டினுடைய தொடக்கம். இதிலே பல்வேறு நிலைகளிலே சில பேர் இப்பொழுதுதான் இளமையின் துடிப்பில் காரடி எடுத்து வைப்பார்கள். சில பேர் குடும்ப பொறுப்பில் இப்பொழுது ஆகியிருப்பார்கள். சிலர் முதுமையினுடைய நிழலில் ஆகியிருப்பார்கள். எந்த கட்டத்தில் உள்ளவர்கள் ஆனாலும் சரி, ஒவ்வொரு நிலையிலையும் நாம் சிந்திக்க திட்டமிட சில காரியங்கள் என்பது இருக்கிறது. அப்படி சிந்தித்தால்தான், திட்டமிட்டால்தான் வரக்கூடிய காலங்களை சீரானதாக சிறப்பானதாக ஆக்குவதற்கு அது பயன்படும். இல்லை என்று சொன்னால், எப்படியோ கழிந்துவிடும் என்று சொன்னாலும் கூட, நாம் எந்த பருவத்தை உடையவர்களாக இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நாம் சிறப்பான சில காரியங்களை முன்னெடுப்பதற்கும் திட்டமிடுவதற்கும் இப்படிப்பட்ட காலங்களை நாம் அவசியமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய பொறுப்புணர்ச்சியை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். காரணம், நம்முடைய ஒரு வயது கூடி இருக்கிறது. இவ்வளவு நாளும் நமக்கு இருந்த அந்த பொறுப்புணர்ச்சியை இன்னும் கதை கூடுதலாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு பக்குவம், ஒரு வயதினுடைய கூடுதல் என்பது அதற்கு ஒரு காரணம். அதேபோல் நாம் அதிகமாக முயற்சிக்க வேண்டும். நிறைய நல்ல அமல்களை இஹ்லாசோடு செய்ய வேண்டும். உழைப்பை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த காரியத்தையும் விழிப்புணர்வோடும் தீர்க்கத்தோடும் தெளிவாகவும் செய்யக்கூடிய ஒரு நடைமுறையை நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இஸ்லாம் நமக்கு பல்வேறு விதமான அற்புதமான வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறார். ஒரு மனிதன் உன்னதமான ஒரு வாழ்க்கை, சிறப்பான ஒரு வாழ்க்கை ஏதோ வந்தோம் இருந்தோம் என்பது அல்ல, வாழ்க்கையிலே ஒரு சிறந்த வாழ்க்கை அவன் வாழ்ந்தான் என்று சொல்லக்கூடிய நிலையில் நாம் வாழ்வதற்கு மார்க்கம் சில நடைமுறைகளை நமக்கு கற்றுத்தருகிறது
அது நிரம்ப இருந்தாலும் கூட ஒன்னு இரண்டை பார்க்கலாம். முதலாவது, நமக்காக மட்டும் வாழாமல் பிறர் நலன் குறித்து சிந்திப்பவர்களாக, பிறருடைய நன்மையை நாடி வாழக்கூடியவர்களாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இதை விட சிறப்பான ஒரு வாழ்க்கைக்கு வேற எதையும் உதாரணம் சொல்ல முடியாது. இந்த தீன் என்றால் என்னவென்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். மார்க்கம்னா என்ன, தீன் என்ன என்ன, அத்தீனு அன்-நஸீஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தீனுங்கிறது நசீஹத்து தான் என்று சொன்னார். அப்படி என்றால் என்னவென்று விளக்கம் சொல்கிறார்கள் பெருமக்கள், இராதத்துல் கைரி லில் கைர், மற்றவர்களுக்கு நன்மையை நாடுவது, அதுதான் தீன் என்று சொன்னார். மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த அளவிற்கு நன்மையை நாடக்கூடிய ஒரு பார்வையும் ஒரு சிந்திப்பும் ஒரு எண்ணமும் ஒரு செயல்பாடும் அதற்குண்டான நடைமுறைகளும் நமக்கு இருக்குமானால் நாம் தீன் உள்ளவர்கள், சிறப்பான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள். அருமையானவர்களே, பெருமக்கள் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துதான் சிறந்திருக்கிறார். அடுத்து அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மக்காவை ஆட்சி செய்தவர்கள், மக்கமா நகரத்தினுடைய பொறுப்பாளராக இருந்தவர்கள், அவர்கள் ஒஃபாத்தான பிறகுதான் தெரிந்தது அவர்களுடைய கைகள் எல்லாம் காய்ச்சி போயிருந்தது, தோள்கள் எல்லாம் அந்த இடத்திலே காய்ச்சி போயிருந்தது. என்ன காரணம் என்று கேட்கும் பொழுதுதான், இரவு நேரத்தில் யாரும் அறியாத நேரத்திலே உணவுகளை எல்லாம் கொண்டு வந்த ஹரமிலே வந்து சேர்ப்பார்கள். காலையில மக்கள் அதை எடுத்து சாப்பிடுவதற்காகவே, ஏழைகளும் இல்லாதவர்களும் தேவை உள்ளவர்களும் உண்பதற்காக வேண்டி இப்படி ஒரு காரியத்தை மற்றவர்களின் நன்மை நாடக்கூடியவர்களாக இருந்தார். சங்கிக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்மை குறித்து மாத்திரம் சிந்திக்காமல், இன்று சுயநலம் கூடி போய்விட்ட ஒரு காலம், மற்றவர்களை பற்றி சிந்திக்காத ஒரு காலம். ஒரு சிறந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, இன்னல் முஸ்லிம் அல்லதி யுஹாலித்து நாச வா யஸ்பிரு அலா அதாஹும் கைரும் மினல் முஸ்லிம் அல்லதி லா யுஹாலித்து நாச வா லா யஸ்பிரு அலா அதா. ஒரு முஸ்லிம் மக்களோடு கலந்துரையாடுகிறார், அதிலே உள்ள சில சிரமங்களை தாங்கிக் கொள்கிறார், அந்த காரியங்களில் ஏற்படக்கூடிய சில விதமான சிரமங்களை பொறுத்துக் கொள்கிறார் என்றால், அதை பொருட்படுத்தாத மற்ற முஸ்லிம் அவர் தன்னுடைய சொந்த விஷயத்தை பார்க்கிறார், சொந்த காரியத்தை மாத்திரம் பார்த்துக் கொண்டிருக்கிறார், எதை பற்றியும் அவர் பொருட்படுத்துவதில்லை என்றார், அவரை விட இவர் சிறப்பானவர் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். எனவே நம்முடைய வாழ்நாளிலே ஒரு சிறந்த ஒரு வாழ்நாளாக நம்முடைய வாழ்நாள் ஆக வேண்டும் என்று சொன்னால், நமக்காக மாத்திரம் வாழாமல் பிறருடைய நலனை அடிப்படையாக கொண்ட சிந்திக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்ம இடத்தில் அமையுது. மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு வழிமுறை. அதே போல நம்மிடத்திலிருந்து விடப்பட வேண்டிய ஒரு கெட்ட குணம் என்னவென்று சொன்னால், தன்னை உயர்வாகவும் மற்றவர்களை எல்லாம் சாதாரணமாகவும் கருதக்கூடிய ஒரு நிலை. அது ஒரு மனிதனை அதரவாதாரத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும். அது ஒரு மனிதனுடைய அபாயகட்டமான ஒரு நிலைக்கு அது ஒரு காரணம். உலகத்திலும் இழிந்து போவான், அவன் மறுமையிலும் இழிந்து போவான். நசியல் முபத்ததாவல், அவனுடைய முன்தா அவனுடைய தொடக்கத்தையும் அவனுடைய முடிவையும் மறந்தவன் அவன். எவன் பெருமை கொண்டு அறைகிறானோ, எவன் தன்னை மாத்திரம் பெரிதாக கருதி கொண்டு மற்றவர்களை எல்லாம் அவன் பெற்ற பொருளாதாரத்தின் காரணத்தினால், அவன் பெற்றிருக்கக்கூடிய அறிவின் காரணத்தினால், அவனிடத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புகளின் காரணத்தினால், அவனிடத்தில் இருக்கக்கூடிய அழகின் காரணத்தினால், அல்லது அவனுடைய குடும்பத்தினுடைய நிலைகளின் காரணத்தினால் சுற்றுச்சூழலால் ஏதோ ஒரு வகையிலே நிறைய ஆண் மக்கள் இருக்கிறார்கள், வசதியான வாழ்க்கை இருக்கிறது, விசாலமான வீடு இருக்கிறது, பொருளாதாரத்தில் வளம் இருக்கிறது, இந்த காரியத்தையும் தீர்க்கமாக சிந்திக்கக்கூடிய அறிவாற்றல் இருக்கிறது, அழகு இருக்கிறது, ஒரு பொறுப்புகள் இருக்கிறது, பரவே தன்னை மதிக்கக்கூடிய அளவிற்குண்டான எந்த நிலை வந்தாலும் சரி, ஒரு மனிதன் எப்படிப்பட்ட நிலை வந்தாலும் மற்றவர்களை மட்டமாக இழிவாக லேசாக கருதக்கூடிய அந்த நிலை இருக்கிறதே நிச்சயமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சீரழித்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே எப்படிப்பட்ட ஒரு உயர்நிலையை நாம் பெற்றாலும் கூட யாரையும் துச்சமாக அலட்சியமாக கேவலமாக தாழ்வாக நினைக்கக்கூடிய ஒரு நிலை என்பது கூட. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம், அதற்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஒருவர் இருந்தார், ஒரு இறைநேசர். எந்த அளவிற்கு அவருடைய உயர்நிலை என்று சொன்னால், காணத்து துதில்லுகுவல் கமாம், அவர் நடக்கிற பாதையில கூட மேகம் குடைபிடித்து வருமாம். அவர் நடந்து சென்றால் எவ்வளவு கடுமையான உஷ்ணமான சூடான நிலையிலையும் கூட காணத்து துதில்லுகுவல் கமாம், மேகம் அவருக்கு நிழல் அளிக்கும். அப்படித்தான் அவர் செல்லக்கூடிய ஒரு நிலை, இவ்வளவு உயர்வான நிலையை பெற்றவர். ஒரு நாள் அவர் ஒரு பாதையில் செல்கிறார், எதிரே ஒரு துஷ்டன் வருகிறான்.
ஒரு பாவி வருகிறான். பல நிலைகளிலே வெளிப்படையாக குறையாக பாவியாக தெரியக்கூடிய ஒரு மனிதன் எதிர்த்து வருகிறான். அப்பொழுது இவங்கன்னே நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒதுங்கணும்னு இவர் நினைக்கிறார். அவன் நினைக்கிறான் ஒரு பெரிய சீதேவி வருகிறார், நாமே அவர்கள முடிச்சு நம்முடைய நிலையை இப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும், நாம் ஒதுங்கி போயிடும் அவன் நினைக்கிறான். இவர் நினைக்கிறார் ஒரு பாவி ஒரு குற்றவாளி, நாம் ஏன் அவனை சந்திக்க வேண்டும், ஒதுங்கி செல்வோம் என்று இவர் நினைக்கிறார். பெரிய மனிதர் தான். அவன் நினைக்கிறான் தன்னுடைய பாவத்தின் காரணத்தினால் செய்துவிட்ட பாவங்களை எண்ணி ஒற்றப்பட்டு மனதளவில் அதை குறையாக நினைத்து, இவ்வளவு சீதேவியான ஒரு மனிதர், ஒரு இறைநேசர், உயர்ந்த பண்பாளர், அவருக்கு முன்னால நாம போக வேண்டாம் சொல்லி அவன் ஒதுங்கிறான். இருவரும் ஒருவரை கடந்து சென்ற பொழுது இவருக்கு மேலிருந்த மேகம் அவனை பார்த்து சென்று விட்டது. வரலாறு சொல்கிறது இவருக்கு மேலிருந்த அந்த மேகம் அவனளவிலே சென்று விட்டது. இப்பொழுது இவர் மேகம் இல்லாமல் செல்கிறார். அவர் மேகம் குழல் பிடித்து குடை பிடித்து செல்லக்கூடிய அளவிற்குண்டான ஒரு நிலை வந்தது. அருமையான பெருமக்களே, இறை அருளை நம்மை விட்டு துரத்தக்கூடிய காரியம் நம்மை நாமே பெருமையாக நினைத்துக் கொள்வதும், மற்றவர்களை அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வெளிப்படையான குறைபாடு, நம்முடைய பார்வையிலே ரப்பிடத்திலே எல்லோரும் அல்லாஹ்வுடைய அடிமைகள், அவரிடத்தில் யாரும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, எல்லோரும் மனிதர்கள், எல்லோரும் மின் ஆதம் எல்லோரும் ஆதம் அலை இஸ்லாமிலிருந்து உள்ளவர்கள். எல்லாரிடையும் அல்லாஹுத்தால உணர்வதற்காக பெருமை கொள்வதற்கு என்ன இருக்கிறது? நம்மிடத்தில் பெருமை கொள்வதற்கு என்ன இருக்கிறது? நம்முடைய பிறப்பை, அதனுடைய மூலத்தை, நாம் வந்த வழியை ஒவ்வொன்றை யோசிச்சேன்னா அதை விட கேவலமான ஒரு நிலைங்கிறது இல்லை, ஒரு கேவலமான நிலை என்பது இல்லை. அதற்கு அலியுல்லா தருணத்தில் ஒரு ஆள் கேட்டார், நான் யார் தெரியுமான்னு கேட்டான். தெரியும் நல்லவே தெரியும். அவ்வளவுக்கு நுத்துபத்தும் ஜீபத்தும் உன்னுடைய தொடக்கம் என்பது வெளியானால் குனிப்பு கேண்டிய ஒரு நிலையிலே உள்ள ஒரு பொருளை கொண்டு நீ உலகத்தில் வந்திருக்கிறாய், ஆரம்பம் அதுதான். அதே போல உன்னுடைய கடைசி என்பது மற்ற பொருள்னா செத்தா கூட இவ்வளவு நாட்டம் அடிக்காது, ஆனால் உன்னுடைய துர்வாடை பிணவாடை இருக்கிறது தாங்க முடியாது, ஒண்ணும் இல்லாம போட்டா கொஞ்சம் ஆரம்பத்துல வத்தி கிட்டி கொடுத்து வைப்பாங்க, கொஞ்சம் கவனம் இல்லாம இருந்தேன்னா அதை தாங்க இயலாது. இந்த இரண்டிற்கு மத்தியில் வாழக்கூடிய இந்த காலகட்டம் இருக்கிறது, ஹாமிலுல் நஜாசா, நஜீசை சுமந்து இருக்கக்கூடியவர். ஒரு நாலஞ்சு தடவை வயிற்றுப்போக்கு போயிடுச்சுன்னா நீ அந்த நேரத்துல முடிக்கிற முடிய சொல்ல முடியுமா? நல்ல தெம்பா நடக்கிறேன்னு சொன்னா கொஞ்சம் நஜீசு சுமந்துகிட்டு நடக்கிற, அதுதான் தெம்பா இருக்கிறதுக்கு காரணம். நான் யார் என்று பெருமை கொள்வதற்கு என்ன இருக்கிறது? கண்ணில் இருந்து ஆரம்பித்து ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்தார். கண்ணில் கீழே விடுகிறது, காது நாக்கு கையை எடுத்து வாயில வச்சுட்டு மோந்து பார்த்தா எப்படி இருக்கும்? உடலிலே அவ்வளவு ஆக்கி வைத்திருக்கிறான். ஏன் என்று சொன்னால் அவனுடைய அடிமைத்தனத்தை உணர வேண்டும் என்பதற்கா. படைப்புகள்ல மனிதனை விட சிறந்த ஒரு படைப்பு அந்த படைக்கல்ல, ஆனால் அவன் கெட்டால் அவனை விட கேவலமான ஒரு படைப்பு நீங்கள். அருமையானவர்களே, அதனாலே எந்த அறையிலே, கல்வியிலே, பொருளாதாரத்திலே, அழகிலே, ஆற்றலிலே, குடும்ப சூழல்கள், மற்ற சுற்றுச்சூழல்கள், என்ன நிலை ஒரு மனிதனுக்கு வந்து மற்றவர்களை விட உயர்வை போல் ஒரு தோற்றம் தெரிந்தாலும் கூட யாரையும் மட்டமாக லேசாக கேவலமாக அவர்களை இழிவாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை என்பது இருக்கிறதே, நிச்சயமாக அழாவான ஜப்பாரை மறந்து பேசுகிறான். அவன் ரப்பை மறந்து விட்டான் என்ற அர்த்தம். அதனால நம்ம இடத்துல இருந்து நீக்க வேண்டிய, நாம் நீங்கி இருக்க வேண்டிய ஒரு குணம் என்பது யாரையும் மட்டமாக கருதக்கூடிய ஒரு நிலை என்பது நம்ம இடத்துல ஆகாது. அந்த குணத்தை விட்டு நாம் நீங்கி இருக்க வேண்டும். ஏனென்றால் அது துன்யாவையும் சீர நமக்கு கெட்டதாக ஆக்கி, ஆகரத்தையும் கெட்டதாக ஆக்கிவிடும். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களின் நலன் சார்ந்த ஒரு பார்வையும் ஒரு வாழ்க்கையும் ஒரு திட்டமிடுதல், நம்மிடத்தில் தனிப்பட்ட முறையிலே நம்மை சாதாரணமானவர்களாக, நாம் என்ன அமல்களை செய்தாலும் சரி, அல்லாஹ்விடத்துல கபூலாச்சாங்கிறது நமக்கு என்ன தெரியும்? என்ன அமல்களை செய்தாலும் ரப்பரே கபூல் செய்திருக்கிறான் என்பது யாருக்கு தெரியும்? அருமையானவர்களே, அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே இது ஓரளவு நாட்கள் நம்முடைய வயது கூடிக்கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டத்தில், நம்முடைய ஆயுள் குறைந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்மை நாம் சுய பரிசோதனை செய்து நம்முடைய வாழ்க்கையை மென்மேலும் உயர்வாகிக் கொள்வதற்குண்டான ஒரு நிலைகளை சிந்திக்க வேண்டிய காலம் இந்த காலம். அருமையானவர்களே, ஹதீஸிலே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்,
உங்களை யாருக்காவது இப்படி ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை செய்யுங்க. ஏதாவது ஒரு அமல் யாருக்கும் தெரியக்கூடாது, யாருக்கும் தெரியாமல் உங்களுக்கும் ரப்புக்கும் மாத்திரம்தான் தெரிந்த ஒரு அமல். அப்படி ஒரு அமலை கை சரக்க வச்சுக்கங்கன்னு சொன்னான் சல்லாஸ். முடிந்தால் என்ன எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு தான் கண்டுபிடிச்சிட்டு என்ன செய்ய முடியும்? முடிந்த வரை உங்களில் யாராவது ஒரு நல்ல அமலை, யாருக்கும் அந்த அமல் தெரியாது, மனைவிக்கும் தெரியாது, மக்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாமல் உங்களுக்கும் ரப்புக்கும் மாத்திரம் தெரிந்த ஒரு அமலை ஏதாவது ஒன்று வைக்க முடிஞ்சுன்னா வைங்க. பரலான தொழுகையை வந்து ஜமாத்தா தான் தொடணும், இல்ல ரகசியமான தொழுகை போற நூட்டு தொட முடியாது. அது சில பரதான அமல்களை எல்லாம் வெளிப்படையாக செய்தாக வேண்டும். ஆனால் நஃபிலான உபரியான சில வணக்கங்களை, சில நல்ல காரியங்களை, ஹதீஸில் வருகிறது ரப்பினுடைய அரசின் நிழலில் ஒதுங்கக்கூடிய ஏழு கூட்டத்தாரில் ஒரு கூட்டம் ரஜுலுன் ஜக்கர் அல்லாஹ் ஹாலியன், ஒரு மனிதன் தன்னந்தனியாக இருந்து கண்ணீர் வடிக்கிறான் ரப்புக்கு முன்னாக, அல்லாஹுவை நினைத்து நினைத்து அழுது ரப்பினுடைய நினைவோடு கண்ணீர் வடிக்கிறானே ரப்பின் அரசின் நிழலில் ஒதுங்குவான். பரிசுத்தமான அமல், வெளிப்படையாக யாருக்கும் பெரும்பாலும் தெரியாத அமல். ரஜுலுன் இரண்டு கூட்டம், இன்னொரு கூட்டம் வருது. ஒரு மனிதர் சதக்கா செய்கிறார், உபகாரம் செய்கிறார், ஆனால் அதை மறைத்து செய்கிறார். வழக்கரம் செய்ததை இடக்கரம் அறியார் என்றால் அந்த அளவிற்கு ரகசியமாக செய்கிறார் என்றால் இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு அல்லாஹுத்தாலா எந்த அளவும் இல்லாத தன்னுடைய அரசின் நிழலில் அல்லாஹ் நிழல் கொடுப்பான் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அருமையானவர்களே, அப்படி ஒரு மனிதர் நல்ல அமல்களை ரகசியமாக முடிந்தவரை, ஏதாவது ஒரு அமலை செய்துட்டு அதை போய் பெருமையா பேசுறதுங்கிறதுக்கு உண்டான வேலை இல்லை. நாம் முடிந்தவரை ரகசியமான நல்ல அமல்களை, உபரியான நஃபிலான வணக்கங்கள் ஏதாவது ஒன்று, அதை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால நம்முடைய இஹ்லாஸ் கூடும், முகஸ்துதி நீங்கும், துஆக்கள் சீக்கிரம் கபூல் ஆகும், ரப்பினுடைய நெருக்கம் ஏற்படும். ஹஜ்ரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் தாருல் ஹிஜ்ரா மதீனா பூமியினுடைய உன்னதமான இமாம் ஹஜ்ரத் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், யார் அவங்களை பார்த்தாலும் மனசுல ஒரு பயம் வந்துருமா, ஒரு கண்ணியம் கலந்த பயம். இமாம் சாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், வல்லாஹி மா அராஹா இல்லா லி ஹதியத்தின் பைனஹு வ பைனல்லாஹ், அதற்கான காரணமாக நான் விளங்குகிறேன். இமாம் சாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார், அதற்கான காரணமாக நான் விளங்குகிறேன், அவர்களுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் ரகசியமான சில அமல்கள் இருக்கிறது, யாருக்கும் தெரியாது. அப்படி சில அமல்கள் தான் ஹஜ்ரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி உண்டான இந்த ஒரு நிலை ஏற்படுவதற்கு காரணம்னு நான் விளங்குறேன்னு ஹஜ்ரத் இமாம் சாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார். அருமையான பெருமக்களை, ஃபாரூக் ஹாதிஹில் உம்மா, இந்த சமுதாயத்தினுடைய ஃபாரூக் ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யார் அவர்கள்? துன்யாவினுடைய வஜீர் என்று சொன்னார்கள், துன்யாவினுடைய மந்திரிமார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாலே இந்த உலகத்தினுடைய ஹலீஃபாக்கள். அவனுடைய அந்தஸ்து என்பது அவ்வளவு உயர்வானது. அந்த ஃபாரூக் ஹாதிஹில் உம்மா ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாருக்கும் தெரியாம காலை நேரத்துல ஒரு இடத்துல நின்று இருக்கிறாங்க, ஒரு இடத்துல நிக்கிறாங்க, அதுல தல்ஹாரு பார்க்கிறார்கள், இந்த இடத்துக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, இந்த இடத்துக்கு வர வேண்டிய ஆள் இவங்க இல்ல, இந்த இடத்துல நிக்க வேண்டிய ஆளும் இல்ல, ஏன் நின்றுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு மரத்திற்கு பின்னால் ஒளிந்து பார்க்கிறார்கள். அதுல தல்ஹார் இல்லாதவர்கள் என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. ஒரு மரத்திற்கு பின்னால் மறைந்து நின்று பார்த்தால் அதற்கு செய்தா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு வர்றாங்க, ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வர்றாங்க. அவங்க வந்துட்டு போன பிறகு தல்ஹார் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வீட்டுக்கு போறாங்க. பார்வை இல்லாத ஒரு வயதான அம்மா அங்க இருக்கிறார், பார்வை இல்லாத வயதான ஒரு பெண்மணி இருக்கிறார்கள். உங்கள்ட்ட கேட்கிறாங்க, இங்க வந்துட்டு அமீரன் மூமி இங்க வந்துட்டு போனாங்களே என்ன விஷயம்? அவங்களுக்கு அமீரன் ஒண்ணும் தெரியல. சொன்னாங்க, நான் இயலாத நிலையிலும், வயது முதிர்ந்த நிலையிலும், குடும்பத்தில் யாரும் அரவணைப்பு இல்லாத ஒரு நிலையிலேயும் தன்னந்தனியாக நான் பார்வையில் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒரு மனிதர் திறந்தோறும் வருகிறார், வீட்டை சுத்தம் செய்கிறார், என்னுடைய வீட்டை சுத்தம் செய்கிறார், என்னுடைய ஆற்றில் பால் கறக்கிறார், கறந்து எனக்கு உண்டான தேவைகளை எல்லாம் நிறைவு செய்துவிட்டு அவர் சென்று விடுவார்.
தல்ஹா ரல்லாஹு செய்யதுனா உமர் இவர் ஹர்தா ரல்லாஹா அல்லா ஜசா உல்லாஹு ஹைரா அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த கூலியை கொடுக்க. யாருக்கும் தெரியாமல் இப்படிப்பட்ட நல்ல அமல்களை அந்த பெருமக்கள் சொர்க்கத்தை கொண்டு சோபனம் செல்லப்பட்ட பெருமக்கள் இந்த உம்மத்திலே நன்மையையும் தீமையையும் பிரித்தருவதிலே முன்னுதாரணமாக முன்னோடியான அதற்கு ஒரு ஹத்தா அல்லாஹ் போன்றவர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தால் என்று சொன்னார் அருமையானவர்களே. ஒரு சின்ன காரியத்தை செய்துட்டு பன்மடங்கு ஆட்சி சொல்லக்கூடிய நம்முடைய நிலைவாது ஒன்றுமில்லாத ஒரு காரியத்திற்காக நம்மை நாமே பெரிதாக நினைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை யோசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்நாளிலே பொறுப்புணர்ச்சியும் உயர்ந்த நல்ல அமல்களும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இது எவ்வளவுக்கும் ஐயக்கும் அகசம் ஆமதா. உங்களில் யார் அல்லாஹுக்கு பொருத்தமான நல்ல அமல் செய்கிறார்கள் பார்ப்பதற்கு தான் படைச்சேங்கிறான். நிறைய அமல் செய்யறது விடைகின்ற நல்ல அமல் தான் முக்கியம். அகசன் அமலா என்பதை அக்சர் அமலா என்பதை விட அகசன் அமலா அது நிறைய செய்கிறார் என்பதை விட அது அழகானதா உன்னதமானதா தப்பின் திருப்திக்கு மாத்திரம் சொந்தமானதா என்றிருக்குமானால் ஒரு ஆள் தனிமையில் பள்ளியில் உட்கார்ந்து அழுகிறார் 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 ரப்பிடத்தில் கையேந்தி அழுகிறார். அப்படி அழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அதை பார்க்கிறார்கள் சையிதுனா அபூ உமாமத் அல் பாஹிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்து சொன்னாங்களா, அந்த அந்த நீங்க தான் இன்கான இது வீட்டில் இருந்திருந்தால் சொன்னாங்க, தனிமையில் யாருக்கும் தெரியாமல் இருந்து இந்த அழுகை நீங்கள் அழுத்திருந்தால் நீங்கள் நீங்கள் தான். நாலு பேருக்கு முன்னாலே அவருடைய உள்ளத்தின் நன்னெண்ணத்தோடு அவரை அமலை செய்தாலும் கூலி உண்டு அல்ல சந்தேகமே இல்லை. ஆனால் இதனுடைய உச்சமான கூலி இதனுடைய உயர்வான கூலி இதனுடைய நிறைவான கூலி கிடைக்க பெறுவதற்கு நீங்கள் நீங்களாக ஆகியிருப்பீர்கள். இந்த காரியத்தை யாருக்கும் தெரியாமல் ரகசியமா செய்திருந்தால் சொன்னார் அருமையானவர்கள். அதனால நம்முடைய வாழ்க்கையில நாமளா ஒரு திட்டமிட்டு வச்சுக்கிறோம் சில அமல் அல்ல நசீபை தந்தரல வேண்டும் பெருமக்களே. ஒரு அமல் யாருக்கும் தெரியாது என் ரப்புக்கும் எனக்கும் மாத்திரம்தான். யாராவது தேடி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு என்ன செய்ய முடியாது வேற விஷயம். அதனால சொல்லாத மனிஷ் தத்தா முடிந்தார்னு சொன்னார். முடிந்தால் அப்படி ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்நாளிலே இப்படிப்பட்ட காலங்கள் கூடி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் வாழ்நாள் குறைந்து நம்முடைய வாழ்நாளுடைய நிலைவாறுகளில் ஆயுள் குறைந்து நம்முடைய என்ன நாட்கள் குறைக்கப்படக்கூடிய இந்த நிலையில இப்படிப்பட்ட சிந்தனைகளை ரப்புக்கு நெருக்கமான நல்ல அமல்களை அதிகம் செய்வதற்குண்டான ஒரு நிலைப்பாட்டையும் அந்த அமல்களும் பரிசுத்தமானதாக இருப்பதற்குண்டான முயற்சியையும் நம்மிடத்தில் அதிகப்படுத்திக் கொள்ளவேன். அல்லாஹு தஆலா அந்த உயர்ந்த நசீபை தந்தருள்வானா. நம்முடைய கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை அல்லாஹ் பாக்கியமானதாக ஆக்கி அருள்வானா. அல்லாஹுக்கு பொருத்தமான ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு நசீபை தந்தருள்வான். எல்லோருக்கும் அல்லாஹ் நீண்ட ஹயாத்தை தந்தருள்வானா, நிறைவான ஆசியத்தை தந்தருள்வானா, இறையச்சமுள்ள ஒழுக்கமான பேணுதலான வாழ்க்கை அல்லாஹ் நசீபாக்கி அருள்வானா. சிறந்த தீனையும் சிறந்த துன்யாவையும் சிறந்த ஆகரத்தையும் அல்லாஹ் நசீபாக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வா ஆகிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.